இஷ்ட தெய்வமாக ஒரு பெண் தெய்வம் அவங்களை ஆளுமை செய்கிறது. அந்த ஜாதகப்படி ஒரு பெண் தெய்வம் தான் அவங்கள ஆளுமை செய்கிறது. எப்போதுமே அவங்க உடலில் மனசில் பெண்மை நிறைந்த ஒரு கவர்ச்சியான பேச்சு இருக்கும். பாலாம்பிகை அப்படின்னா ஒரு இளம் வயது போன்ற ஒரு தோற்றம், வெகுளியான பேச்சு, சின்ன பிள்ளை மாதிரியே பேசுறது, ஒரு முதிர்ந்த தோற்றமாக தெரியாது அவங்கள பார்க்கல. இதெல்லாம் நம்முடைய இஷ்ட தெய்வம் பாலாம்பிகையாக இருந்தால் நமக்கு அந்த தோற்றம் இருந்தால் அந்த பாக்கியத்தை தரும். இன்னும் சில பேருக்கு மகாலட்சுமியினுடைய அருள் இருக்கும். அந்த மகாலட்சுமி தான் நமக்கு நம்முடைய ஜாதகத்தில் விரும்பக்கூடிய தெய்வமாக இருக்கும். அந்த தெய்வத்தினுடைய ஆளுமை நம்மகிட்ட இருக்குன்னு வச்சுக்குவோம். மகாலட்சுமியுடைய அருளும் கடாச்சமும் நம்ம உடம்புல இருக்குன்னு வச்சுக்குவோம். என்ன செய்யும் உடம்புலாம், மனசெல்லாம் எப்படி இருக்கும், சுத்தமாக நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, வீட்டை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கிடுவாங்க, வீட்டை சுற்றி சுத்தமாக வச்சுக்கிடுவாங்க, நல்லா குளித்து எப்போவுமே நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. அழுக்கான உடைகள், அழுக்கான ட்ரெஸ் அவங்களுக்கு பிடிக்காது. வீடு எப்போவுமே நீட்டாக வச்சுக்குவாங்க. இனிப்பான பொருள்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மல்லிகைப்பூ, தாமரை பூக்களை பூக்களால் அலங்கரித்து வீட்டை வச்சுக்குவாங்க. பூக்களை தலையில் சூடுவது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாசனை திரவியங்கள் சென்று போடுறது, அழகாக ட்ரெஸ் பண்ணுறது, அழகாக நகைகள் போட்டுக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு உபாசனை தெய்வமாக மகாலட்சுமி தான் இருப்பாங்க. இதானே உண்மை. உடல் அளவில், மனசளவில் மகாலட்சுமியுடைய அருள் பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்கும், அதில் சந்தேகமே இல்லையே. அப்போது ஒரு மனிதனுடைய நடவடிக்கைகளை வைத்து அவர் இந்த தெய்வத்திற்கு ஆளுமைக்குள்ளாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும் இல்லையா. ஒருவருக்கு உபாசனை தெய்வமாக குரு இருக்கார், குரு பகவானே இருக்கார்னு வச்சுக்கோங்க. குருவானவங்க எப்படி இருப்பாங்க? ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவில் பெண் தன்மையினுடைய தன்மை இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நிறைய ஆளுமை நிறந்தவங்களா, இரக்க குணம் உள்ளவங்களா, உதவி செய்யக்கூடியவங்களா, பாசமாக மற்றவர்களை அரவணைக்கக்கூடியவங்களா கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த விஷயந்தான் இந்த சந்திரன் ஆளுமைக்கு உட்பட்டவர்கள். ஜாதகத்தில் அந்த கிரகம் பலமாக இருக்கும். அப்போ பெண் கிரகத்தினுடைய ஆளுமை இவங்களோட இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஆளுமை இருக்கும், நாம் புரிஞ்சுக்கலாம். அப்போது அந்த பெண் தெய்வம் எந்த தெய்வத்தினுடைய ஆளுமை இருக்குது? நீங்கள் காளியாக இருந்தால் ஆக்ரோஷமாக இருப்பாங்க இல்லையா, கோபம் அதிகமாக வரும். லட்சுமி ஆலயம் மேலே இருக்கக்கூடியவங்களும் கோபம் அதிகமாக வராது, சுத்தமாக இருப்பாங்க. மகாலட்சுமார் சிரிச்ச மணிக்கு இருப்பாங்க. எந்த அளவுக்கும் பெரிய சாந்தமான தெய்வம் இல்லையா காளினா, கோபப்படக்கூடிய கூடிய கிரகம், அதிகமாக கோபம் வரும், ஆக்ரோஷமாக வரும். ஒரு விஷயத்தை சொல்லும்போது யாராவது எழுத்து மாற்றி பேசினாங்கன்னா சடாரு கோபப்பட்டு அவங்களை திட்டுவாங்க. இதெல்லாம் காளியினுடைய உபாசனையுடைய தெய்வங்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இல்லையா. இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு கருப்பணசாமி, முனியப்ப சாமியுடைய ஆதிக்கம் இருந்தால் அவங்க எதை செஞ்சாலும் சட்டார்னு செய்யணும், பட்டார்னு செய்யணும். யாராவது ஏதாவது பேசிட்டா கோபப்பட்டு சட்டார்னு கை நீட்டுவாங்க, அடிக்க பாய்கிறது, கோபப்படுறது. தன்னுடைய எதிரி முன்னாடி தாக்கப்படுறதுக்கு முன்னாடி இவங்க தாக்குறதுக்கு தயாராக இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஆக்ரோஷமான தெய்வங்களுடைய அனுக்கிரகம் இருக்கிறதுன்னு தான் அர்த்தம்.